வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெரைட்டி ரைஸ். வெரைட்டி ரைஸில் கலவ சாதத்தில் நிறைய வெரைட்டி ஆஃப் கலவ சாதம் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு வர நெல்லிக்காயில் செய்ய போகிற ஒரு சாதம். நெல்லிக்கனி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இதில் விட்டமின் சி ஜாஸ்தி இருக்குது. இது ரெகுலராக ஜூஸாக சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க. நிறைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதே இதை வந்து நம்ம ஒரு சாதமாகவும் செய்யலாம். இதில் நிறைய மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு செய்யும்போது எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதில் ஒரு காரம் துவர்ப்பு சுவையோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபி நம்ம குவிக்காக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே தான். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். சாதாரணமாக நம்ம கலவை சாதம் செய்யும்போது இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது கூட வந்து ஒரு முந்திரியோ வேர்க்கடலையோ உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதில் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் நீங்கள் சார்ட் பண்ணுங்கள். இது எதுவுமே ரொம்ப நேரம் வணங்கக்கூடாது, ஜஸ்ட்டு சார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கூட வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா போடுங்க. மைல்டாக இருந்தால் போதும். கீத்தி போடுங்க. சாப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்பைஸ் ஏறிடும். அப்புறம் இஞ்சி நல்லா கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் பெரிய நெல்லிக்காவை நான் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதை சார்ட் பண்ணணும், ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்போ தான் இதோட டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இதில் இருக்க சத்துக்களும் நம்மளுக்கு அழியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி நல்ல ஒரு கலருக்காக, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தேங்காய் துருவல் இதில் ஆட் பண்ணுறோம். இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறதுனால நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்துடும். இதை வந்து அரைச்செல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் குக் ஆயிரும். இது குக் பண்ணாமல் நம்ம பண்ணோன்னா தான் இந்த விட்டமின் சி வந்து அப்படியே நம்மளுக்கு தேவை. ஏன்னா விட்டமின் சி சீக்கிரமாக உங்களுக்கு எவாப்ரேட் ஆயிரும். அதனால் ஜஸ்ட்டு சார்ட் பண்ணிவிட்டு அது கூட குக்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீட்டில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் பொதுவாக எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். நெல்லிக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த சாதத்தை நீங்கள் செஞ்சிடலாம். அதுவும் சீசனல் டைமில் நிறைய போட்டு செய்யுங்க. பெரியவங்களுக்கும், நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தால் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கும் இது கொடுத்து அனுப்புங்க. இம்யூனிட்டி மட்டும் இல்லைங்க, ஹேர் க்ரோத்துக்கும் இந்த நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ராவாக சாப்பிட்றதாவோ இல்லை ஜூஸாக குடிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுங்க. பெனிஃபிட்ஸையும் என்ஜாய் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.